அஸ்ட்ராலஜி அப்படின்னு சொன்னாலே நமக்கு எல்லாருக்குமே தெரியும், அது வந்து பல வருடங்களுக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிடுது. அண்ட் இது ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான டாபிக்னே சொல்லலாம். ஏன்னா இது ஆஸ்ட்ராலஜி வந்து நம்ம நாட்டில் மட்டும் இல்லைங்க, பல நாடுகளில் ரொம்ப ரொம்ப சீரியஸாக ஃபாலோ பண்ணுறாங்க. அதுவும் பல வருஷமாக இல்லை பல செஞ்சுரிஸாக ஃபாலோ பண்ணுறாங்கன்னே சொல்லலாம். நம்ம எல்லாரும் நாஸ்ட்ராடாமஸோட ஆஸ்ட்ராலஜி ப்ரிடிக்ஷன்ஸ் பற்றி கேள்விப்பட்டிருக்கோம். இப்படி ஒரு குளோபல் ரீச்சில் இருக்கிற இந்த டாபிக் வந்து நம்ம இந்தியனோட கான்ட்ரிபியூஷன் என்ன நீங்கள் நினைக்கிறீங்க? நம்ம இந்தியா நம்ம பாரத தேசம் இதில் எவ்வளோ பங்குபட்டிருக்கு நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போ நீங்கள் இந்தியாவுடைய கான்ட்ரிபியூஷன், வேர்ல்டோட கான்ட்ரிபியூஷன் என்ன, இந்தியாவோட கான்ட்ரிபியூஷன் என்னன்னு கேட்டிருக்கேன். இப்போ இந்த அஸ்ட்ராலஜி அஸ்ட்ரானமியில் ஒரு வித்தியாசங்கள் இருக்குது. இப்போ ரெண்டுத்துலேயுமே நம்ம பாரத தேசத்தில் உள்ள முன்னோர்கள் சான்றோர்கள் நிறைய கான்ட்ரிபியூஷன்ஸ் நிறைய வேலை பண்ணி புத்தகங்கள் எழுதி ஓலைச்சுவடிகள் எழுதி வச்சுருக்காங்க. இப்போ பாரத தேசத்தில் ஒரு சின்ன வித்தியாசம் சொல்கிறேன் ஏனைய தேசங்களுக்கும் பாரத தேசத்துக்கும் என்னென்னா, இப்போ நம்ம அஸ்ட்ரானமின்னு பார்த்தோம்னா சூரியன் அவர் எவ்வளோ பெருசாக இருக்கார், அவர் ஒரு நட்சத்திரமா, அவருக்கும் பூமிக்கும் எவ்வளவு தூரம் இருக்குது அதை வச்சு தானே நம்ம சொல்கிறோம் இவ்வளவு தூரம் இருக்குது. கார்த்தால உதிக்கின்ற செங்கதி உச்சி திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம்னு அபிராம பட்டர் எடுத்தார் இல்லையா. இப்போது கதிரவன் குணதிசை சிகரம் வந்தடைந்தான், அந்த சூரியன் உதிக்கின்றார். அப்போ அவருடைய கிரணங்கள் பூமியில் படுவதற்கு நமக்கு எவ்வளவு நாழி ஆகுது, டைமை கால்குலேட் பண்ணணும். நம்மளே ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியிலலாம் படிச்சிருக்கோம் இல்லையா. இப்போ வந்து ஸ்பீடு டிஸ்டன்ஸ் டைம் ஒரு ஃபார்முலா வச்சுருக்கோம்னா அந்த டிஸ்டன்ஸ் நமக்கு முதல்ல தெரியணும். அந்த டிஸ்டன்ஸ் தெரிஞ்சாதான் இவ்வளவு வினாடிகளுக்குள்ளே அந்த சூரியனுடைய கிரணங்கள் பூமிக்கு வருதுன்னு சொல்லலாம். இப்போ இதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது, இப்போல்லாம் நமக்கு எக்கச்சக்க சாதனங்கள் இருக்குது, அந்த காலத்தை எப்படி தெரிஞ்சுப்பா, நிழலை பார்ப்பா. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கிராமப்புறங்களில் நிழலை பார்த்து சொல்லுவா. இப்போ சூரியன் எப்படி, பூமி எப்படி, சந்திரன் எப்படி அப்படின்னு இறைவனால் படைக்கப்பட்ட சந்திர சூரியார்க்க நட்சத்திரா கம்திஷோ பூர்மகோததிங்கிற அந்த மாதிரி இந்த நட்சத்திரங்கள் சூரியன் சந்திரன் இதெல்லாம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுங்கிறது ஒரு வாய்ப்பு, அது அஸ்ட்ரானமி நமக்கு கற்றுக் கொடுக்கும். இப்போ இஸ்ரோ நாசா இதெல்லாம் பார்த்தேன்னா அதெல்லாம் சொல்லும். இப்போ அந்தந்த நட்சத்திரங்கள் கிரகங்கள்லாம் இருக்கு இல்லையா, இப்போ மர்க்குரி வீனஸ் மார்ஸ் ஏர்த்து ஜூபிட்டர் சாட்டர்ன் இதெல்லாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா, சுக்கிரன் புதன் வெள்ளி வியாழன் இதெல்லாம் நம்ம சொல்கிறோம். இப்போ இந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த நிலையில் இருக்குது நான் பிறக்கும் போதோ, இப்போ நான் பிறந்த போதோ ஒரு தேதி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு டைம் சொல்கிறான் இத்தனாம் தேதி இத்தனாவது வருஷம் இந்த நாள் இந்த டைம். இப்போ நான் பிறந்திருக்கும் போது இந்தெந்த கிரகங்கள் எப்படி இருக்குது, அஸ்ட்ரானமியில் என்ன படித்தோம், இந்த கிரகங்கள் பூமி சூரியன் சந்திரன் இதெல்லாம் எப்படி டிஸ்டன்ஸ் என்ன, அதனுடைய தன்மைகள் என்னன்னு படித்தோம். இப்போ இந்த கிரகங்கள் நான் பிறக்கும் போது எந்தெந்த நிலையில் இருந்தது அப்படிங்கிறத வச்சு ஓரளவுக்கு ஜாதக சாஸ்திரத்தில் ஜோதிஷ சாஸ்திரத்தை என்ன சொல்லுவான்னா, நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையில் வாழ்க்கை எப்படி போகும், திருமண வாழ்வு எப்படி இருக்கும், படிக்கும் திறல் எப்படி இருக்கும், ஞாபக சக்தி எப்படி இருக்கும், கலைகளில் உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த எண்ணம் எப்படி இருக்கும் இதெல்லாம் சொல்லுவா. அப்போ ஜாதகம் கணிப்பா. இப்போ அது அஸ்ட்ராலஜி ஆயிடுறது, அஸ்ட்ரானமியில இதையெல்லாம் படித்தோம், அஸ்ட்ராலஜியில இதெல்லாம் படிக்கிறோம். இப்போ ராமர் பிறந்த போது அஞ்சு கிரகங்கள் உச்சனில் இருந்தது, கிருஷ்ணர் பிறக்கும் போது அஞ்சு கிரகங்கள் உச்சனில் இருந்தது, அவர் நவமி இவர் அஷ்டமி, இவர் பிறந்தது இரவில் ராமன் பிறந்ததோ பகலில். இப்போ இந்த டைமை வச்சு நம்மளால் சொல்ல முடியும் அவர்கள் வாழ்க்கை எப்படி இருந்தது அப்படின்னு. இந்த அஸ்ட்ராலஜி அஸ்ட்ரானமிங்கிறது அதை நம்பலாம் நம்பாமல் போகலாம், அது அவரவர்களுடைய இஷ்டம். ஆனால் இது நம்ம சாஸ்திரத்தால் ஒத்துக்கொள்ளப்பட்ட ஒரு நம்ம பாரத தேசத்தின் கலாச்சாரத்தில் உள்ளது, அதையும் தெரிந்து கொள்வோமே அப்படிங்கிற எண்ணத்துல தான் இந்த ரெண்டு சப்ஜெக்டையும் இந்த கோர்ஸ்ல ஆஃபர் பண்றேன். ஆஸ்ட்ராலஜி ஆஸ்ட்ரானமி இதெல்லாம் எப்படி ஒரு டிஃப்ரெண்டான டாபிக்னு சொல்லி அண்ட் நம்ம பாரத தேசத்தோட கலாச்சாரம் சாஸ்திரம்லாம் கலந்து இது எவ்வளோ ரொம்ப நம்ம நாட்டில் முக்கியம்னு சொல்லி அவ்வளோ அருமையாக சொல்லியிருக்கீங்க துஷ்யந்த் அவர்களே. நம்ம இத்தனை நேரமாக வந்து உங்களோட கோர்சஸ் பற்றி நிறையாவே பேசினோம் அண்ட் சில கோர்ஸோட டீட்டெயில்ஸ் பற்றியும் பேசி நிறைய நாலேஜ் எங்களுக்கே வந்துச்சுப்போம். ஆனால் இப்போ வந்து நீங்கள் எல்லா கோர்சஸுமே ஆங்கிலத்தில் தான் ஆஃபர் பண்ணுறீங்க. நீங்கள் எல்லாருக்குமே தெரியும் உங்களுக்கு வந்து குளோபல் லெவலில் ஆடியன்ஸ் இருக்காங்க அண்ட் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. ஸோ அதனால் எல்லாருக்கும் புரியணுங்கிறதுக்காக தான் நீங்கள் வந்து ஆங்கிலத்தில் எல்லா கோர்ஸையும் ஆஃபர் பண்ணுறீங்கன்னு தெரியும். ஆனால் நம்ம சில உபன்யாசங்கள்லாம் எடுத்தீங்கன்னா நம்ம தமிழ் இல்லை சம்ஸ்கிருதம்ல சொன்னாதான் அந்த ஒரு எஃபெக்ட் இருக்கும். சார் நீங்க இப்ப எல்லா கோர்சஸுமே இப்ப நீங்க ஆங்கிலத்துல இருக்கச்சியும் அதே எஃபெக்ட் இருக்குமா? நீங்க
நீங்கள் கொடுத்த அந்த ஒரு முன்னுரையிலேயே இருக்கு. இப்போ குளோபலைஸ்ட் வேர்ல்டில் இவ்வளவு தேசங்களில் நம் பாரதியர்கள், தமிழர்கள், தெலுங்கு பேசக்கூடியவர்கள், அத்தனை மொழி பேசக்கூடிய பாரதியர்கள் உலகம் முழுக்க பரவி இருக்கும்போது தமிழில் மட்டும் பேசினா நான் தமிழை ரசிக்கக்கூடியவர்கள், தமிழை அறிந்தவர்களுக்கு மட்டும் இந்த ஞானத்தை கொடுக்குற மாதிரி ஆயிடும். அதனால ஷேர் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட், அடியனுக்கு தெரிஞ்ச ரெண்டு விஷயத்தை நான் உங்களோட கற்று சொல்ல போகிறேன் அப்படிங்கிறச்ச எந்த மொழியை எடுத்துக்கலாம் அப்படின்னு யோசிக்கும் போது இங்கிலீஷ் எடுத்துட்டா ஓரளவுக்கு நார்த்து, சவுத்து, ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு, நம் பாரத தேசத்தில் இருக்கக்கூடியவர்கள், விதேசம் சென்று இருக்கக்கூடியவர்களுக்கும் அந்த ஞானம், அந்த கண்டென்ட் தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு. என்ன விஷயம் சொல்கிறோமோ அதை தெரிஞ்சுக்கலாமே. அது ஒன்றும் நீங்கள் கேட்டு தமிழில் சொல்லும்போது அந்த உணர்ச்சி இருக்குமே. வாஸ்தவமாக நான் முதல்ல பேச ஆரம்பிக்கும் போது தமிழில் தான் முழுக்க முழுக்க ஆரம்பித்தேன். என்னுடைய உபன்யாச சொற்பொழிவுகள் எப்படி ஆரம்பிச்சதுன்னா முழுக்க தமிழில் தான் இருந்தது. அப்புறம் போக போக நிறைய பேர் சொன்னால் நீங்கள் ஏன் இங்கிலீஷில் பேசக்கூடாதுன்னு. ஸோ நாட் அ பேட் சாய்ஸ், இங்கிலீஷில் பேச ஆரம்பிச்சு. இங்கிலீஷில் பேச ஆரம்பிக்கும் போது அது கஷ்டம் அதெல்லாம் இல்லை. அது அந்த தமிழில் சொல்லும்போது இப்போ கூட நான் மனசில் வீட்டில் ஏதாவது எண்ணினா கூட அது 1, 2, 3, 4 தான் போகுமே ஒழிய அது இங்கிலீஷ் வேர்டாக வராது. ஆனால் இப்போ பாருங்கோ, பிடிச்சிருக்குங்கிறது வேற, வாஸ்தவங்கிறது வேற. இப்போ விட்டால் நான் தமிழில் பேசணும்னா இப்போ ராமாயணத்தை அந்த தமிழில், அப்போ ராமர் வந்து கேட்கும்போது கம்பநாட சொல்கிறார், சொல்லுக்கும் கடியவேக சுடுசரம் கரிய செம்மல் அல்லோக்கும் நிறத்தினாள் மேல் விடுதலும், அந்த உணர்ச்சி இங்கிலீஷில் வருமானு கேட்டால் வர்றது கொஞ்சம் கஷ்டம்தான். பட் இப்போ ஒரு மொழியை நம்ம பிடிக்காமல் இருக்கக்கூடாதுங்கிறது அடியனுடைய அபிப்பிராயம். ஒத்துக்கிறேன், தமிழ் என் தாய்மொழி, அதில் சொன்னால் தான் எனக்கு ஒரு பெருமை. ஆனால் இங்கிலீஷ்னு போகும்போது பெரிய ஆடியன்ஸ்க்கு போய் சேர்றது, அதை நான் பார்க்கணுமே ஒழிய இங்கிலீஷ் வராது, பிடிக்காது, உணர்ச்சி வருமா, அதெல்லாம் நான் பார்க்கக்கூடாது. உணர்ச்சியை நான் வர வச்சுக்கணும், இன்றைய காலகட்டத்தில் உணர்ச்சியை வர வச்சுக்கணும். அப்போ தான் நிறைய பேருக்கு போய் நம்ம சொல்லக்கூடிய கருத்து போய் சேரும் அப்படிங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். ஷேர் கான்செப்ட் அண்ட் எல்லாருக்குமே இந்த நாலேஜ் போய் சேரணும்னு அவ்வளோ அருமையாக சொல்லியிருக்கீங்க. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி துஷ்யந்த் ஜி. எனக்கு வந்து இப்போ உங்கள் கோர்ஸுக்கு ரெஜிஸ்டர் பண்ணணும். ஸோ நான் போய் இப்போ உங்கள் கோர்ஸுக்கு எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து எனக்கு உங்களோட ஏதாச்சும் ஒரு கோர்ஸ் அட்டன் பண்ணோன்னா எனக்கு அதை பற்றி ஏதாச்சும் ஒரு நாலேஜ் இருக்கணுமா, இல்லை எனக்கு அந்த கோர்ஸ் பற்றி எதுவுமே தெரியாமல் இருந்தால் கூட நான் வந்து அந்த கோர்ஸஸை அட்டன்ட் பண்ணலாமா? அண்ட் ஏதாச்சும் ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கா? இப்போ சின்ன பசங்க அட்டன் பண்ணக்கூடாது, பெரியவங்க அந்த மாதிரி ஏதாச்சும் ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் வச்சுருக்கீங்களா? அண்ட் நான் ரொம்ப கேள்வி கேட்குறேன்னு நினச்சிக்காதீங்க. அண்ட் எனக்கு இதையும் எனக்கு தெரிஞ்சே ஆனும். ஸோ இப்போ வந்து உங்களோட கோர் ஆடியன்ஸ் யார்? இப்போ வந்து வெளிநாடு சேர்ந்தவங்க கூட உங்கள் கோர்ஸஸ் அட்டன் பண்ணலாமா, இல்லை நம்ம பாரத தேசத்தில் இருக்கிறவங்க மட்டும்தான் அட்டன் பண்ணலாமா? அண்ட் ஹிந்து மதம் சேர்ந்தவங்க மட்டும்தான் இந்த கோர்ஸ் அட்டன் பண்ணால் பெனிஃபிட் ஆவாங்களா, இல்லை நீங்கள் வந்து இந்த கோர்ஸஸ் எல்லா மதங்கள் சேர்ந்தவங்களுக்கும் ஓப்பனாக வச்சுருக்கீங்களா? நான் நிறையா கேள்விகள் கேட்டுட்டேன், பட் இந்த ரெஜிஸ்டர் பண்ணுறது இந்த ப்ராசஸ் பற்றி கொஞ்சம் எல்லாருக்கும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணால் நல்லாயிருக்கும். பவித்ரா, நீங்கள் அப்படியே அடுக்கடுக்கடுக்காக கேள்வி கேட்டுவிட்டே நான் பின்னாடி இல்லைன்னு போகிறேன். நீங்கள் கேட்டால் எல்லா மதத்துக்காரர்களும் இந்த ஞானத்தை தெரிந்து கொள்ளலாமா, இந்த கோர்ஸ்க்கு ரெஜிஸ்டர் பண்ணலாமா? அடியேனை பொறுத்தவரை ஒரு டிஸ்கிரிமினேஷன் கிடையாது. காஸ்ட் அடிப்படையில், ஜாத்தியின் அடிப்படையில், ஜெண்டர் அடிப்படையில், நேஷ்னாலிட்டி அடிப்படையில், நீங்கள் எந்த நாட்டை சேர்ந்திருக்காது, அமெரிக்கன் சிட்டிசனும் கற்றுக்கலாம், ஆப்ரிக்கன் சிட்டிசனும் கற்றுக்கலாம். இப்போ ஆஃப்ரிக்காவில் ஏதாவது ஒரு கண்ட்ரி, போட்ஸ்வானா, ஜிம்பாப்வே, எந்த நாடாக இருந்தால் என்ன, மிடில் ஈஸ்ட், சவுதி அரேபியன், யாராக இருந்தாலும் கற்றுக்கலாம். ஸோ நேஷ்னாலிட்டியில் டிஸ்கிரிமினேஷன் இல்லை, ஜாத்தியில் வித்தியாசம் இல்லை. மொழி, நீங்கள் எந்த மொழிக்காரராக இருந்தாலும், பெங்காலி பேசக்கூடியவராக இருந்தாலும் உங்களுக்கு இங்கிலீஷ் புரியணும், அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ அதுதான் தேவை, அது தெரிஞ்சால் போதும். இப்போ அடுத்தது ரிலிஜன் கேட்டிருக்கேள். அடியேனை பொறுத்த வரைக்கும் நோ ரெஸ்ட்ரிக்ஷன். நீங்கள் என்னோட அப்ளிகேஷன் ஃபார்மில் நீங்கள் வந்து உங்கள் ரிலிஜன், காஸ்ட் அந்த குவெஸ்டினே கிடையாது. நீங்கள் யாராக இருந்தாலும் இட் இஸ் ஓப்பன் டு ஆல். அதே சமயத்தில் இப்போ நீங்கள் ஒரு கிறிஸ்டினாக இருக்கீள், முஸ்லீமாக இருக்கீள், யூஆர் ப்ராக்டிசிங் கிறிஸ்டின், யூஆர் ப்ராக்டிசிங் முஸ்லீம், யூஆர் வெல்கம் டு அட்டெண்ட் திஸ் கோர்ஸ். ஆனால் இப்போ உங்களுக்கு என்னென்னா, கிறிஸ்டியானிட்டியை பற்றி நீங்கள் அந்த கம்பேரிட்டிவ் ரிலிஜனில் ஒரு 15 நிமிஷம் தானே பேசினேன், முழுக்க பேசலையே அப்படின்னு சொன்னால், அப்போது நான் என்ன சொல்வேன்னா, நிச்சயமாக நான் கிறிஸ்டியானிட்டியை பற்றி ஒரு 15 நிமிஷம் கிறிஸ்டியானிட்டியுடைய நல்ல ஐடியல்ஸ் என்ன அப்படிங்கிறத பேசியிருப்பேன். என்னால் 15 மினிட்ஸ் தான் ஒரு ரிலிஜன் ஒதுக்க முடியும். பாக்கி எல்லாம் பார்த்தேன்னா வேதங்கள், ராமாயணம், மகாபாரதம் இருக்கும், எல்லாமே கொஞ்சம் ஹிந்துவிசம் கனெக்டடாக இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் படிக்கிறதுனால ஒரு தப்பும் இல்லை. ஸோ
இஃப் யுவர் க்வெஸ்சன் இஸ் இட் ஓப்பன் டு ஆல் ரிலிஜன்ஸ் ஃப்ரம் மை சைட் ஐ ஹாவ் நோ இன்ஹெபிஷன்ஸ் யாராக இருந்தாலும் நம் பாரத தேசத்தின் அந்த கலாச்சாரத்தை தெரிந்து கொள்ளலாம் என்பது அடியனுடைய அபிப்பிராயம். ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் மட்டும் வச்சுருக்கோம், ரெஸ்ட்ரிக்ஷன்னு கூட நாங்கள் வைக்கலை. 120 to 130 வயசு வாழக்கூடியவர்கள் வரைக்கும் படிக்கலாம். ஒரு 12-15 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய குழந்தைகளாக இருந்து படித்து இந்த கோர்ஸை அட்டெண்ட் பண்ணால் நல்லாயிருக்குமோன்னு என்னுடைய அபிப்பிராயம். ஏன்னா சி, இப்போ நான் லெக்சருடைய கண்டென்ட்டை டெலிவர் பண்ணும்போது மெச்சோர் ஆடியன்ஸ்க்கு டெலிவர் பண்ணுறேன். இப்போ பேசுகிற திறன், இப்போ குழந்தையாக இருந்தால் நான் அதுக்கேற்ற மாதிரி, அப்போ ராமர் வந்தாராம் அதை கேட்டுட்டு இப்போ நான் இந்த மாதிரி பேசினாலும் குழந்தைக்கு பிடிக்கும், பெரியோர்களுக்கு பிடிக்காது. பெரியோர்களுக்கு பிடிக்கக்கூடிய விதத்தில் பேசினா குழந்தைக்கு போர் அடிச்சுன்னு அப்படி உட்காரும். ஸோ அதனால் கொஞ்சம் என்னை பொறுத்த வரைக்கும் ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் நான் வைக்கல, பட் ப்ரிஃபரபிளி அபவ் 14-15 மேலே இருந்தால் நல்லா இருக்குமோன்னு தோன்றுறது. அப்பர் ஏஜ் லிமிட் கிடையாது, அதனால டிஸ்கிரிமினேஷன் எதுவுமே கிடையாது. ஏஜில் மட்டும் 15 கீழே இருந்தால் கொஞ்சம் கஷ்டமோன்னு எனக்கு தோணுது. அதனால இட்ஸ் ஓப்பன் டு ஆல். கோர் ஆடியன்ஸ் யாராக இருப்பா நீங்கள் கேட்டுக்க எனக்கு தெரியாது, நீங்களே ரிஜிஸ்டர் பண்ணுங்களே. கோர் ஆடியன்ஸ்க்கு யாராக இருந்தாலும் சி, இங்கிலீஷ் நமக்கு சாதாரண இங்கிலீஷ், நான் இப்போ பேசக்கூடிய இந்தியன் ஆக்சன்ட் இங்கிலீஷ், நான் பிரிட்டிஷ் ஆக்சன்ட் யூஎஸ் ஆக்சன்ட்லாம் கிடையாது, இந்தியன் ஆக்சன்ட் இங்கிலீஷ் பேசுவேன். அது புரிஞ்சு தானே போகிறோம். ப்ரீ ரெக்விசிட்லாம் ஒன்றுமே கிடையாது. ஓரளவுக்கு ராமாயணம் மகாபாரதம்னா நீங்கள் பார்த்துருக்கேளோ கேட்டிருக்கேளோ படிச்சிருக்கேளோன்னா உங்களுக்கு சுலபமாக இருக்கும் இந்த கோர்சஸ்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு, அவ்வளோதான். எல்லாருமே அட்டன் பண்ணலாம், எல்லா மதங்கள் சேர்ந்தவங்களும் அட்டன் பண்ணலாம். அண்ட் குறிப்பிட்டு ஒரு குழந்தைகள் ஒரு 15 வயதுக்கு மேலே இருந்தால் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அண்ட் கண்டிப்பாக நானே இந்த ஷோ முடிஞ்சதுக்கப்புறம் முதல் வேலையாக உங்கள் கோர்ஸுக்கு போய் தான் ரெஜிஸ்டர் பண்ண போகிறேன். ஏன்னா இந்த ஷோ எடுத்ததுலேயே எனக்கு வந்து அவ்வளோ நாலேஜ் வந்தது. ஸோ கண்டிப்பாக நான் வந்து இந்த கோர்ஸஸ் ரெஜிஸ்டர் பண்ணேன்னா கண்டிப்பாக எனக்கு இன்னும் இந்த ஃபீல்ட நாலேஜ் டெவலப் ஆகும். ஸோ கண்டிப்பாக இந்த ஷோ முடித்தோடனே நான் ஃபஸ்ட்டு போய் உங்கள் இதில் தான் போய் ரெஜிஸ்டர் பண்ண போகிறேன். இப்போ நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம் நம்ம துஷ்யந்த் அவர்களோட அந்த சைட்டில் போய் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணணும், அண்ட் யாரெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணலாம், என்ன மாதிரி கோர்சஸ்லாம் ரெஜிஸ்டர் பண்ணலான்னு எல்லாமே நம்ம இப்போ பேசினோம். ஆனால் துஷ்யந்த் ஜி, இப்போ வந்து உங்கள் கோர்சஸ் பற்றி நான் கொஞ்சம் கேட்டானோ, இப்போ நீங்கள் வந்து ஆன்லைன் கோர்சஸ்லாம் எடுக்கிறீங்க, ஸோ அஃப்கோர்ஸ் எல்லாமே இ-லேர்னிங்னால ஆன்லைனில் தான் வரும். ஸோ இதெல்லாம் எப்படி, வீடியோஸ் மாதிரி இருக்குமா இல்லாட்டி ஏதாச்சும் கேஸ் ஸ்டடிஸ் மாதிரி கூட கொடுப்பீங்களா, அண்ட் சர்டிஃபிகேட்ஸும் ப்ரொவைட் பண்ணுவீங்களா அந்த கோர்சஸ் முடிச்சோன்னு, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். பவித்ரா, பிஃபோர் ஐ ஆன்சர் திஸ் க்வெஸ்சன், நீங்கள் போன க்வெஸ்சனில் கேட்டதே எனக்கு கொஞ்சம் ஞாபகம் இருக்குது. நீங்கள் வந்து ஹவு டு ரெஜிஸ்டர்னு கேட்டேன். இட்ஸ் அ வெரி சிம்பிள் ப்ராசஸ். www.desikadaya.org DESIKADAYA desikadaya.org/ AEP அபினவ e-Patashala AEP www.desikadaya.org/AEP இந்த URL-க்கு போகிறேன்னா அந்த கோர்ஸ் எதை பற்றி எதெல்லாம் படிக்க போகிறேன்னு சொல்லிட்டு ரெஜிஸ்டர் ஹியர் இருக்கும், அதை கிளிக் பண்ணேன்னா நீங்கள் அங்கே போய் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் படிப்பேன். அதே மாதிரி உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் இருக்கும், உங்கள் இமெயில் ஐடி பாஸ்வேர்டு இதெல்லாம் கொடுத்துட்டு நீங்கள் வந்து அந்த கோர்ஸை ப்ரொக்யூர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பேமெண்ட் கேட்வே இருக்கும், ஒரு மினிமம் குருதட்சிணா வச்சுருக்கோம் டு கவர் த காஸ்ட் எக்ஸ்பென்சஸ். ஸோ அதை நீங்கள் பே பண்ணிவிட்டு உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் வரும். இந்த வருஷம் இந்த முதல் பேட்சுக்கு 22nd August விநாயக சதுர்த்தி பிள்ளையார் சதுர்த்தி அன்றைக்கி முதல் இ கிளாஸ் ஆரம்பிக்கிறேன். 20th இ கிளாஸ் வந்து October 25th ஏறக்குறைய அன்னைக்கு விஜயதசமி அன்னைக்கு பூர்த்தி அடையும். அதனால 20 இ கிளாஸ், அந்த இ கிளாஸ் எப்படின்னா 1 hour நான் பேசியிருப்பேன். இதெல்லாம் ப்ரீ ரெக்கார்டட் வீடியோ, இது ப்ரீ ரெக்கார்டட் வீடியோவாக இருக்கிறதுனால நல்ல குவாலிட்டியில் இருக்கும், என்னுடைய குரல் கணீர்னு கேட்கும், அதே மாதிரி விஷுவல் கிளாரிட்டியும் நல்லாயிருக்கும். இப்போ நீங்கள் என்னுடைய பேச்சை அதே ஸ்க்ரீனில் ஒரு ஓரத்தை பார்த்துட்டு இருக்கும்போது, என்னை பார்த்துட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் இல்லஸ்ட்ரேட் பண்ணியிருக்கோம். இப்போ நான் பேச இப்போ ராமரை பற்றி பேசுகிறேன், சீதையை பற்றி பேசுகிறேன்னா அந்த ஃபோட்டோ அதனுடைய பிக்டோரியல் ரெப்ரஸன்டேஷன்லாம் பண்ணியிருக்கோம். அதாவது உங்கள் விஷுவல் ஃபோக்கஸ்ஸு காது என்னுடைய குரல் ஞானம் வந்துடுது. இன்னொரு பக்கம் நீங்கள் விஷுவலாக பார்க்கும்போது அந்த 1 hour உங்களால் நிம்மதியாக உட்காந்து கேட்க முடியும். இப்போ நான் வந்து சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இந்த 2 days தான் இந்த கிளாஸ் இருக்குது, குறிப்பிட்ட நேரங்கிறது இல்லை. இப்போ அந்த சனிக்கிழமை 24 hours இருக்கு இல்லையா அந்த கிளாஸ்க்கு,
அடுத்த நாள் சண்டேவோட 24ல ஒரு பாதி எடுத்துக்கோங்க 12 மணி நேரம். அப்படின்னா சாட்டர்டேக்குரிய கிளாஸ், சனிக்கிழமைக்குரிய அந்த 1 hour கிளாஸை நான் சனிக்கிழமை முழுக்க எத்தனை தடவை வேணாலும் கேட்கலாம். அதை லாகின் பண்ணி நான் எத்தனை தடவை அந்த 1 hour கிளாஸை 24 தடவையும் கேட்கலாம். ஒரு தடவை கேட்டே புரிஞ்சுக்கலாம். அடுத்த நாள் 24 மணி நேரத்தில் ஒரு 12 மணி நேரம் இருக்கு பாருங்க, அதுலேயும் கேட்கலாம். அப்படின்னா 1.5 நாளில் 36 மணி நேரத்துக்குள்ள அந்த 1 hour கிளாஸை எவ்வளவு தடவை வேணாலும் கேட்கலாம். அதுக்கப்புறம் அந்த கிளாஸ் வீடியோ இருக்காது. அதே மாதிரி அடுத்த நாளுடைய அந்த 1 hour வீடியோவை நீங்க 36 மணி நேரத்துக்குள்ள எவ்வளவு தடவை வேணாலும் கேட்கலாம். ஸோ இது கிளாரிட்டி கொடுக்கறதுக்காக நான் சொன்னேன். இ-சர்டிஃபிகேட்டை பற்றி நீங்கள் கேட்டிருக்கேள். சி, இப்போ இந்த சர்டிஃபிகேட்டுங்கிற கான்செப்டை முதல்ல கொண்டு வரணுமான்னு எனக்கு தெரியல. முதல்ல நான் யோசித்தேன், ஏன்னா இப்போ எல்லாரும் ஞானத்துக்காக தானே வரா. ஆனால் ஒரு டோக்கன் ஆஃப் அப்ரிசியேஷன், சரி நீங்கள்லாம் வந்து இவ்வளவு நேரத்தை ஒதுக்கி கற்றுக்கிட்டே அதுக்காக எங்கள் அறக்கட்டளை தேசிக தயா ட்ரஸ்ட்னு ஒன்று வச்சுருக்கேன், அது மூலமாக நான் ஒரு சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணலாம்னு நாங்கள் எங்கள் கமிட்டியில் யோசித்தோம். சரி அது கொடுக்குறோம். இப்போ இந்த சர்டிஃபிகேட் வச்சு எனக்கு வேலை கிடைக்குமா? நான் முன்னாடி சொல்லிட்டேன், வேலைன்னு உட்காந்துட்டு கூடாது. இது உங்களுக்கு உங்களுடைய ஸ்கில் செட்டை வளர்க்கும். எப்படி பேச வேண்டும், கண்டென்ட் இருக்கா? இப்போ நம்ம பாரதத்தை பற்றி பேச போகிறோம், தெரிஞ்சுக்க போகிறோம். உங்கள் பிள்ளைக்கு நீங்கள் எடுத்து சொல்லணும், உங்கள் பேரம்பேத்திக்கு எடுத்து சொல்ல வேண்டும், அதற்கு உதவும். அதனால் இது ஒரு டோக்கன் ஆஃப் அப்ரிசியேஷனுக்கு இந்த இ சர்டிஃபிகேட் கொடுக்க போகிறோம். ஜென்ரல் ஆடியன்ஸ் யார் வேணாலும் பங்கு எடுத்துக்கலாங்கிற அந்த கேள்விக்கும் நான் பதில் சொல்லுவேன். இது ஒரு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்டா இருக்கு. அண்ட் கண்டிப்பா நிறைய பேர் வந்து இதை ஜாயின் பண்ண ரொம்ப ரொம்ப ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, நீங்க எல்லாருக்குமே தெரியும். சோ ஒன்ஸ் அகைன் வாழ்த்துக்கள் சார். துஷ்யந்த் அவர்களே, இப்ப நம்ம இருக்கிற இந்த ஜென்ரேஷன் யங்ஸ்டர்ஸ், நம்ம மில்லேனியல்ஸ் இல்ல ஜென்சின்னு கூப்பிடுறோம், இந்த காலத்துல இருக்கிற பசங்களுக்காக நீங்க வந்து ஒரு குவிக் 3 அட்வைஸ் தரணும்னா என்ன தருவீங்க? பவித்ரா, சி, நானே சின்ன வயசில் இருந்தபோது எனக்கு யாராவது அட்வைஸ் பண்ணால் பிடிக்கவே பிடிக்காது. ஸோ அதனால் இப்போ நீங்கள் இருக்கக்கூடிய ஜெனரேஷனோ நான் வளர்ந்த ஜென்ரேஷனோ நம்மளாம் கொஞ்சம் இந்த டெக்னாலஜிலாம் பார்த்து நம்மளுடைய ஆட்டிடியூடே மாறிடுது. நம்ம அப்பா அம்மாலாம் சொல்லுவார்னால எங்கள் அப்பா அம்மா சொன்னால் கேட்பேன், நீ கேட்கறது இல்லை, நம்ம அந்த ஜென்ரேஷனில் வந்துட்டோம். ஸோ இப்போ நான் சஜஷன்ஸோ டிப்ஸோ இந்த அட்வைஸு இதெல்லாம் ஜென்ரலி நான் கொடுக்கவே போக மாட்டேன். ஏன்னா இப்போ எனக்கே யாராவது கொடுத்தா எனக்கு பிடிக்கிறது இல்லை அப்படிங்கிறச்ச நான் எப்படி மில்லேனியல்ஸ்க்கு கொடுப்பேன்? பட் ஆனால் அஃப்கோர்ஸ் மில்லேனியல்ஸ் வந்து நல்ல விஷயங்களை கேட்கலாமேங்கிற அந்த ஆவல், அந்த இன்ட்ரெஸ்ட், அந்த என்தூசியாசம் எல்லாருக்கும் சின்ன குழந்தைகள்லேருந்து இப்போ இருக்குது. அதை நான் பார்க்குறேன். அதனால் நீங்கள் கேட்டதுனால நான் எனக்கு தோணின ஒரு 2 விஷயத்தை நான் சொல்கிறேன். ஒரு கோர் காம்பிடென்ஸுங்கிறத நம்ம வளர்த்துக்கணும். இப்போ நான் இன்ஜினியரிங்லேயே இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்னுடைய இன்ஜினியரிங்கில் நான் எந்த ஏரியாவில் கோர் காம்பிடென்ஸை வளர்த்துக்கிறது அது என்னுடைய டேலண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு தெரியும். அதே மாதிரி இப்போது டாக்டராக இருக்கேன், என்னுடைய கோர் காம்பிடென்ஸை நான் வளர்த்துக்கணும். இதெல்லாம் நமக்கு அந்த டிகிரி கொடுத்துடும். கோர் காம்பிடென்ஸை வளர்த்துக்கணும், அப்படியே ஸ்டாக்னெண்ட்டாக அவா கொடுக்கறத மட்டும் வச்சுக்கூடாது, நம்ம வளர்த்துக்கணும். இது ஒன்று இருக்குது. இது எல்லா மில்லேனியல்ஸுமே காலேஜ், ஹைஸ்கூல், யூனிவர்சிட்டி, வேலைக்கு போகிறவ அத்தனை பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. ரெண்டாவது ஸ்கில் செட். இந்த ஸ்கில் செட்டை வளர்க்குறதுக்கு இந்த மாதிரி இப்போ இந்த கோர்சஸ்லாம் பண்ணுறோம் இல்லையா, இந்த கோர்ஸுங்கிறது மட்டும் இல்லை, ஏன்னா நான் மட்டும் இந்த கோர்ஸை ப்ரமோட் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க. இந்த மாதிரி 18 கோர்ஸ் இருக்கலாம். இந்த மாதிரி கோர்சஸை நீங்கள் படித்தேன்னா அந்த ஞானம் நீங்கள் சேகரிக்கிறேன். ஒரு 10 விஷயம் கேட்குறேன், 8 எழுதுறேன், 5 ஞாபகம் இருக்குது, அந்த 5 விஷயம் ஞாபகம் இருக்கு இல்லையா, நிச்சயமாக ஏதேனும் ஒரு காலகட்டத்தில் உங்கள் வாழ்க்கையில் அது உதவும். அதனால் அந்த ஸ்கில் செட்டை எப்போவுமே ஓப்பன் மைண்டடாக இருக்கணும். சரி, நான் ஒரு ஹிந்து, கிறிஸ்டியானிட்டியில் இருக்கக்கூடிய நல்ல விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறேனே, இஸ்லாமில் இருக்கிறதையும் தெரிஞ்சுக்கிறேனே. நான் அப்போவே சொல்லிட்டேன், நீங்கள் எதிர்மறையாக இப்போ கிறிஸ்டின், முஸ்லீம், ஹிந்துவிசமை பற்றி தெரிஞ்சுக்கிறானாலும் நீங்கள் என்ன கேட்காதீங்க. நம்ம பாரத தேசத்தின் கலாச்சாரம் எப்படின்னா, எந்த ஒரு நல்ல எண்ண கருத்தாக இருந்தாலும் அது எந்த உலகத்தின் மூலையிலிருந்து வந்தாலும் அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒன்று. ரெண்டாவது இந்த ஸ்கில் செட்டை சொல்லும்போது நான் சொல்கிறேன், அந்த எந்த ஒரு ஞானமுமே மட்டமான ஞானம் கிடையாது. இப்போது நம்ம சீரியல் படங்கள்லாம் எடுத்து பார்த்தேன்னா, டிரைவர்னு தருப்பார், அவன் டிரைவர் வேலை பார்க்குறான். அந்த அது சொல்லக்கூடாது. இப்போ நீங்கள் அப்படி பார்த்தா, இப்போ நான் இன்ஜினியரிங் படிச்சுட்டு கதை சொல்கிறேன், நீங்கள் என்ன சொல்வேன், கதை சொல்கிறவன், ஏன் நான் சொல்கிற கதை எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு அது என் குடும்பத்துக்கு அது ஸ்டோர் போடுறது, எங்கள் அப்பா அம்மா, என்னுடைய ஒய்ஃபுக்கு, என் குழந்தைக்கு நான் சொல்கிறதுனால ப்ராப்ளம் இல்லை, தே ஆர் ஹாப்பி வித் வாட் ஐம் டூயிங். நான் ஏன் என் தொழிலை மட்டமாக பார்க்கணும்? இந்த தொழிலை மட்டமாக பார்க்கறதுங்கிற எண்ணமே போகணும். இவன் கதை சொல்கிறவன், இவன் பாடுறவன், இவன் ஆடுறவோ, இப்போ நீ எல்லாரும் உலகத்தில் இன்ஜினியராகவே இருக்க முடியுமா, எல்லாரும் டாக்டராகவே இருக்க முடியுமா? இப்போ நம்ம பாரத தேசத்தினுடைய கலாச்சார ஞானத்தை தெரிஞ்சுடணும்னா அந்த ஸ்கில் வளரும், எல்லா தொழிலையும் மதிக்கக்கூடிய ஒரு ஒரு ஆற்றல் வரும். இன்னொரு
சஜஷன் ஆர் ரிக்வெஸ்ட் என்னென்னா மில்லேனியல்ஸ்க்கு, பெரியோர்களுக்கு நான் சொல்லணுங்கிறது இல்லை, அவர்கள் அனுபவத்தால் வளர்ந்தவர்கள், கஷ்டத்தை பார்த்து வளர்ந்தவா பல பேர் இருப்பா, அதனால நான் சொல்லி ஒன்று புதுசாக ஒன்று தெரிய வேண்டாம். இளைஞர்களுக்கு, மில்லேனியல்ஸ், நம்ம ஜெனரேஷன், உங்கள் ஜெனரேஷன் எல்லாருக்கும் நான் சொல்கிறது என்னென்னா, லாங்குவேஜ் ஸ்கில்லை வளர்த்துக்கோங்க. இப்போ தமிழில் நான் பேசணுமா, தமிழில் ஓரளவுக்கு பேச ஒரு வார்த்தைகள் வர வேண்டும், அவ்வோ இடத்துக்கு ஏற்ற வார்த்தையை நான் கூற வேண்டும், அது உணர்ச்சியோடு கூற வேண்டும். இது இந்த ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்கு, ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸ், ப்ரெசன்டேஷன் ஸ்கில்ஸ், அந்த உணர்ச்சி, அந்த இதெல்லாம் இருக்கு. இப்போ நம்ம இருக்கக்கூடிய நவீன உலகத்தில், இப்போ நான் பிஸ்னஸ் மேனாக, எனக்கு இப்போ என்னுடைய கிளைண்ட்ஸ் எல்லாம் ஆந்திராவில் இருக்கா, ஒடிசாவில் இருக்கா, நான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மொழியை கற்றுக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ பல பேர் சொல்லிடுவா, நான் பாம்பேக்கு வந்து 40 வருஷமாச்சு, எனக்கு ஹிந்தியே வராது, அப்படி சொல்கிறதுனால என்ன பெருமை? நீ அந்த ஊரை தேடி போயிருக்கே உன் பொழைப்புக்கு, நீ அந்த மொழியை மதிக்க வேண்டுமன்னும். உன்னுடைய மொழி தமிழாக இருக்கலாம், தமிழை நீ வீட்டில் பேசு, ஹிந்தியையும் கற்றுக்கோ. இப்போ ஹிந்திக்காரர்கள் பல பேர் நம்ம தமிழகத்தில் வந்து வேலை பார்க்குறா, பெங்காலிக்காரர்கள் வேலை பார்க்குறா, என்ன கேட்டால் அவள் தமிழ் தெரிஞ்சுக்கணும், நான் ஏன் தமிழ் தெரிஞ்சுக்கணும், அவர்கள் வந்து வேணா ஹிந்தி பேசட்டும், அந்த எண்ணம் இருக்கக்கூடாது. ஒரு மொழி என்பது ஒரு சாதனம், மொழிக்கு உயிர் கிடையாது, நம்ம தான் அது உயிர் கொடுக்கணும். இப்போ தமிழுக்கு இவ்வளோ உயிர் இருக்குன்னா, நம்ம பேசி பேசி வளர்த்து வளர்த்து தான் தமிழ் தாய்க்கு அந்த உயிர் வருகின்றது. ஒரு மொழியானது நமக்கு ஒரு சேனல், அதனால் அந்த மொழியை நாம் எத்தனை மொழிகளை நம்ம கற்றுக்கிறோமோ முடிந்தவரை. இப்போ கத்துண்டாதான் உயர முடியும் சொல்ல மாட்டேன், கத்துண்டவர்களே உயர்ந்தார்கள் சொல்ல மாட்டேன். ஆனால் நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளோ லாங்குவேஜஸை தெரிஞ்சுக்கிறீர்களோ, இப்போ இந்த கோர்ஸில் நான் இங்கிலீஷில் பேச போகிறேன், அவ்வப்போது தமிழ் வார்த்தைகள் பாசுரங்கள் வரும், சம்ஸ்கிருத ஸ்லோகங்கள் வரும், தெலுங்கு காவியங்கள் வரும், கன்னடத்தில் இருக்கக்கூடிய தேவர்நாமாக்கள் வரும். ஏன்னா நம்ம பாரத தேசத்தில் அத்தனை மொழிகள் இருக்குது, அதனால் நமக்கு பெருமை தானே. அதனால் அந்த எண்ணத்தை வளர்த்துக்கணுங்கிறது அடியனுடைய அபிப்பிராயம். இது உங்களுக்கு பிடிக்கலைன்னா நீங்கள் டிஸ்கார்ட் பண்ணலாம், வேண்டாம் சுவாமி நீங்கள் சொல்கிறது எனக்கு பிடிக்கல, தட்ஸ் ஓகே. பட் அடியேனை கேட்டதுனால நான் சொல்கிறேன், எத்தனை மொழிகளை நீங்கள் கற்றுக்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு எக்ஸ்போஷர் ஜாஸ்தியாகும் அப்படிங்கிறது அடியனுடைய அபிப்பிராயம். நீங்கள் நிறையவே க்வெஸ்சன்ஸ் கேட்டுவிட்டேன், அண்ட் ஈச் ஆஃப் த க்வெஸ்சன்ஸ் ரொம்ப ரிசர்ச் பண்ணி நீங்கள் கேட்டிருக்கீள், அதனால் தேங்க்ஸ் டு யூ பவித்ரா. அண்ட் புது யுகம் தொலைக்காட்சிக்கு அடியனுடைய அனந்த கோடி நமஸ்காரங்கள். எத்தனையோ வீடியோஸ் நீங்கள் போட்டுன்னு வரல், அண்ட் நிறைய பேர் உங்கள் சேனலை பார்க்குறா. இந்த சேனல் மூலமாக அடியன் செய்த இந்த ஒரு சிறு ஒரு ஒரு பேபி ஸ்டெப் தான் இது, ஒரு குழந்தை எடுத்து வைக்கக்கூடிய ஒரு அடி. ஆனால் அந்த குழந்தை வைக்கிற அடி மற்றவாளுக்கு புரியறதோ பிடிக்கிறதோ இல்லையோ, ஒரு திருத்தாயாருக்கு பிடிக்கும். அதுபோல் உங்களை மாதிரி இருக்கக்கூடிய மீடியா சேனல்ஸ், நிறைய பேர் இந்த மாதிரி ஒரு இனிஷியேட்டிவை நீங்கள் ப்ரமோட் பண்ணால், நம்ம வரக்கூடிய சந்ததிகள், இனிமே வரக்கூடிய ஜெனரேஷன்ஸ்க்கு பாரத தேசத்தின் அடிப்படை கலாச்சாரம் தெரிந்து கொள்ள, புரிந்து கொள்ள, ரசிக்க ஒரு வாய்ப்பு கிட்டும் என்பது அடியனுடைய அபிப்பிராயம். என்னை தொடர்பு கொண்டு ஒரு இன்டர்வியூ நடத்தினதுக்கான மிக மிக நன்றி, நமஸ்காரம். அவ்வளோ அருமையாக சொல்லியிருக்கீங்க, அண்ட் நிச்சயமாக நாங்கள் அப்படிலாம் நினச்சிக்க மாட்டோம். நீங்கள் வந்து என்ன சொன்னாலும் அது அவ்வளோ ஆன்மீகமாக இருக்கும், அண்ட் எங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு எங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதனால தான் நான் ஒரு யங்ஸ்டராக இந்த ஜென்ரேஷன் சார்பாக நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டேன். ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி, அது ஒரு ஸ்போர்ட்டிவாக எடுத்து ரொம்ப நீங்கள் ரிப்ளை பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். அண்ட் நம்ம ஷோவோட எண்டுக்கு வந்தாச்சு. இன்னைக்கு வந்து எங்களோட இந்த நிகழ்ச்சியில் கலந்துனதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி துஷ்யந்த் அவர்களே. இது ஒரு ரொம்பவே ஒரு இன்ஃபர்மேட்டிவான செஷனாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா நீங்கள் உபன்யாசங்கள் பற்றி பேசுனீங்க, அதுக்கப்புறம் ஆரம்பித்த அந்த புதுசாக ஆரம்பித்த அபிநய இ-பாட்சாலா பற்றி, உங்கள் கோர்சஸ் பற்றி, அண்ட் எல்லா கோர்சஸோட டீட்டெயில்ஸ் பற்றியும் நம்ம நிறையா பேசினோம். அண்ட் நம்ம எல்லாருக்குமே நிறையா நாலேஜ் கெயின் பண்ணோன்னே சொல்லலாம் இந்த செஷன் வழியாக. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி நீங்கள் உங்களோட நேரத்தை எடுத்து இன்றைக்கி எங்கள் கூட வந்து கலந்துக்கிறதுக்காக, அண்ட் இந்த வாய்ப்பு கொடுத்த புதுயுகம் சேனலுக்காகவும் ரொம்ப நன்றி.